லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா உங்களுக்கு ஃபோன். சொல்லுங்க சார். தீபா, நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். ஐயோ இல்ல சார், வீட்ல எல்லாருமே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க சார். இல்ல தீபா, ஒரு 5 மினிட்ஸ் தான், உடனே நீங்க போயிடுங்க. கொஞ்சம் வர முடியுமா? டேய் என்னடா வளவளன்னு பேசிக்கிட்டே, போனை என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷங்க. அம்மாடி, நான் தான் பாட்டி பேசுறேன். சொல்லுங்க பாட்டி. நாங்க உன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கோம், கொஞ்சம் வந்துட்டு போமா? என்ன பாட்டி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, நீ கொஞ்சம் வந்துட்டு போ. சரி வரேன் பாட்டி. வா வா வா. என்னடா, நான் பேசின உடனே வரேன்னு சொல்லிட்டா? நீ என்னடானா ஜவ்வு மாதிரி இழுக்கிற? பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் உனக்கு ட்ரைனிங் பத்தலடா. சரிங்க பாட்டி, ட்ரைனிங் எனக்கு பத்தலதான். சித்ரா, கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இங்கே இருமா. அவ மாப்பிள்ள வீட்டுக்கு போற வரைக்கும் நீ அவளுக்கு துணையா இருக்கணும். இருக்கமா? சரி. அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஹே, மருதனி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, இந்த நேரத்துல எங்க போற? இல்ல பக்கத்துல கடைக்கு தான் போறேன். நீ அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. ஏ மைதிலி, விடுமா, பக்கத்துல இருக்க கடைக்கு தானே போறா, ஏன் தடுக்கற? ஆமாமா, போயிட்டு வரட்டும். தீபா நீ போயிட்டு வா. சரிங்கப்பா. என்ன விஷயம் சொல்லுங்க பாட்டி. இல்லம்மா, நான் நேத்தே சொன்ன மாதிரி எங்க வீட்டுல மருதாணி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஆனா எங்க வீட்டுல மருதாணிக்கு பதிலா கோடை வாங்கி வச்சிருக்காங்க. அது கெமிக்கல், நல்லாவும் செவக்காது. மருதாணி இலை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ஆனா அது எங்க கிடைக்கும்னு தான் தெரியல. மீனாட்சி தான் உன்கிட்ட கேட்டா நீ ஏதாவது வழி சொல்லுவேன்னு சொன்னா, அதாம்மா உன்கிட்ட வந்தேன். மருதாணியா? நான் ரெகுலரா கோயிலுக்கு போறப்போ ஒரு வீட்டுல மருதாணி செடி இருக்கிறத பாத்திருக்கேன். அங்க போனா கிடைக்கும் பாட்டி. அப்படியாமா? அப்ப என் கூட வந்து அது எந்த வீடுன்னு கொஞ்சம் காட்டுமா. இப்ப எப்படி நான் வர முடியும் பாட்டி? எங்க வீட்லயும் ஃபங்க்ஷன் இருக்கே. அம்மாடி, உன்னை நம்பி வந்த இந்த பாட்டிய ஏமாத்தாதம்மா, கொஞ்சம் என் கூட வாமா. தீபா, பாட்டி தான் அவளை சொல்றாங்கல்ல, நீங்க வாங்க, சீக்கிரமா வந்துடலாம். சீக்கிரம் வந்துடலாம். சரிங்க சார். வந்து வண்டியில் ஏறுங்க, யாரா பாத்துட்டு போறாங்க. சாரி தீபா. எதுக்கு சார்? இல்ல உங்களுக்கு இப்படி தொந்தரவு பண்றோமே, அதுக்காக தான். டேய் பேராண்டி, தீபாவும் எனக்கு பேத்தி தான். நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான் அவளை நினைக்கிறேன்.
நம்மள தப்பா நினைக்க மாட்டாடா அவ. என்ன தீபா, நான் சொல்றது சரிதானமா? ஆமா பாட்டி. சார், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். பாட்டி, நான் சொன்ன வீடு அதான் பாட்டி. அங்க மருதாணி செடி இருக்கு பாருங்க. சரிமா, உள்ள போய் அந்த வீட்டுக்காரங்க கிட்ட கேப்போம். நீங்க இங்கே இருங்க பாட்டி, நான் போய் கேட்டு வரேன். சார், 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 என்னம்மா? சார், ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, கொஞ்சம் மருதாணி தேவைப்படுது. உங்க செடியை கொஞ்சம் பறிச்சுக்கலாமா? ஆமாமா, ரோட்ல போறவங்க வரவங்கள பறிச்சுட்டு போகதான் நான் மருதாணி செடி வளர்த்து வச்சிருக்கேனா? மருதாணி எல்லாம் ஒண்ணு இல்ல, போமா. சார், சார், அதிகமாலாம் தேவையில்லை, கொஞ்சமா பறிச்சுட்டு போறேனே. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இல்லம்மா, போமா. வந்துட்டா காலங்காத்தால மருதாணி வேணும், அது வேணும். என்ன சிதிப்பா, டல்லா வரீங்க? மருதாணியால தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சார், வீட்டு ஓனர் ஒரு மாதிரியா பேசுறாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் மருதாணி செடி இல்ல. ஒண்ணு சேரிங்களா, நீங்க ரெண்டு பேரும் போய் மருதாணியால பறிச்சிட்டு இருங்க, நான் அந்த ஹவுஸ் ஓனரை சமாளிச்சுக்கிறேன். பாட்டி, என்ன போய் திருட சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாது. டேய், இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுங்க தான் லைஃபையே சுவாரஸ்யமாக்கும். ஓ, வருங்கால பொண்டாட்டிக்காக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாதாண்டா, கல்யாணத்துக்கு அப்புறமா நான் இத செஞ்ச அத செஞ்சேன்னு பெருமையா சொல்லிக்க முடியும். அவளும் நமக்காக புருஷன் இவ்ளோ செஞ்சிருக்காரேன்னு மேல அன்பு, பாசம், காதல் இதெல்லாமே அதிகமாகுண்டா? அடி, உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் போல. தீபா, நீங்களும் கத்துக்கோங்க. கத்து கொடுக்க தாண்டா பேராண்டி நான் வந்திருக்கேன். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் போய் மருதாணி பறீங்க, நான் போய் அந்த ஹவுஸ் ஓனரை சமாளிக்கிறேன். பறிச்சு முடிச்சதோ சைலண்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுங்க, நான் ஓடி வந்துடுறேன். சரிங்க பாட்டி. இந்த அப்படி நான் வரேன். விசாலாட்சி. ஓ, இந்த வீட்டுக்காரி பேரு விசாலாட்சியா? வரேண்டி விசாலாட்சி, வந்து உன ஒரு வழி பண்ற வர. இந்த பாட்டி நம்மளுக்கு அடி வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க போல் இருக்கு. ஏங்க, என்னங்க சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? இல்ல, உங்க பாட்டி கிட்ட சரியா மாட்டிக்கிட்டீங்களா, அதான் சிரிச்சேன். அப்படி இல்ல, நம்மள பெத்தவங்களுக்கு நம்ம எப்பவுமே குழந்தைங்க தானே. அது மட்டும் இல்ல, பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எங்க கூடவே இருக்கிறது இல்ல, எப்பதான் வருவாங்க. அதான், அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அவங்க எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். சரி, வாங்க போலாம், மருதாணி பறிக்கலாம். நானுமா?
விசாலா, விசாலா. யார் நீங்க? என்ன வேணும்? டேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? அடாடாடாடாடா. ஏ விசாலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன என்ன மச மசன்னு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? வந்திருக்க கிளவிய பார்த்தா இவளுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தெரியுது. அதான் விசாலம்னு பேரை சுருக்கி உரிமையா கூப்பிடுறாங்க. தெரியாதுன்னு சொன்னா நைட்டு வயித்துக்கு சோறு கிடைக்காது. தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுப்போம். இந்த கிளவி அதிகாரம் பண்றத பார்த்தா இவரோட சொந்தக்காரங்க மாதிரியே தெரியுது. தெரியலன்னு சொன்னா சண்டைக்கு வருவாரு. தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா இது வரைக்கும் சமாளிச்சிட்டோம். எங்க பரிச்சது போதுங்க, வாங்க. இல்ல சார், இது நமக்கு பத்தாது, இன்னும் பறிக்கணும். ஏங்க, முக்கா பை வச்சிருக்கீங்க, இது பத்தாதுன்றீங்க? ஆமா சார், பாக்குறப்போ நிறைய இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அரைச்சா சாந்து கொஞ்சமா தான் வரும். ஏங்க, இது உங்களுக்கு எட்லியா? உங்க வீட்டுக்கு நீங்க கேக் எடுத்துட்டு இருந்தீங்களா? இப்படி வாங்க. ஏங்க, நான் வேணா ஏறி பறிக்கவா? இல்ல, நானே ஏறிக்கிறேன். இதை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. அப்படியே நிக்கிறீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு, ஒரு காபி கிபி குடிக்க சொல்ல மாட்டீங்களா? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஐயோ, மன்னிச்சிருங்க பாட்டிமா. ஏய், பாட்டியம்மாவுக்கு காபி போட்டு எடுத்துருவான். இரு இரு விசாலம், காபி எல்லாம் வேண்டாம், ராகி மால்ட் போட்டு கொண்டார சொல்லு. ஏய், பாட்டி சொன்னதை கேட்டேல, போய் அவங்க சொன்னதை போட்டு எடுத்துடுவா. இவங்க சொந்தன்னதும் அதிகாரம் தூள் பறக்குது பாரு. இந்த கிழவி போகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். எங்க மருதாணியில பறிச்சதுலாம் போதும், இதை பிடிங்க. நான் பாட்டிக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஏண்டி, ஒரு ராகி மால்ட் போட்டு கொண்டாலே இவ்வளவு நேரமா?
ஏய், உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட சுறுசுறுப்பு பத்தலடா. எப்படா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குப்பை கொட்டுற? ஏய், சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வரலாம்ல. உன் உடம்புக்கு என்ன கேடு? பாத்தியா பாட்டியம்மா கோச்சுக்கிறாங்க. ஏய், கிளவி முன்னாடி வீரத்தையா காமிக்கிற? இன்னைக்கு இருக்கு உனக்கு. இன்னாங்க பாட்டி, ராகி மால்ட் குடிங்க. வந்த வேலை முடிஞ்சு போச்சு, ராகி மால்ட் கேன்சல். ஏய், உன் சொந்தக்காரங்களே இப்படிதாண்டி பாத்தியா கிளவிய அதிகாரம் தூள் கலப்புது? உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என்னது, ஏன் சொந்தக்காரங்களா? நான் உங்க சொந்தக்காரங்க நினைச்சுல ராகி மால்ட் எல்லாம் போட்டு கொண்டு வந்தேன். அப்ப அந்த கிளவி நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்திருச்சா? நம்ம ரெண்டு பேருமே முட்டாளாக்கிடுச்ச. அந்த கிளவிய சும்மா விடக்கூடாது. ஏய் கிளவி, இல்ல. ஐயோ, இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. எங்க ரெண்டு பேர் தலையில மிளகா அரைச்சிட்டல. டேய், மருதாணி கேட்டப்போ ஒழுங்கா தந்திருக்க வேண்டியதானடா. நீ முடியாதுன்னு மறுத்ததாலதான் இப்படி பிளான் போட்டு திருட வேண்டியதா போச்சு. இனிமேலாச்சும் மருதாணிய யாராவது கேட்டா ஒழுங்கா குடு. இப்படி திருடுற மாதிரியான சிச்சுவேஷனை யாருக்கும் உருவாக்காத. ஏய் கிளவி, செய்யறது திருட்டு வேலை, இதுல அட்வைஸ் வேற பண்றியா? உன்ன என்ன பண்ற பாரு. ஐயோ ஐயோ, டேய் கார்த்தி, ஹவுஸ் ஓனர் என்ன துரத்திட்டு வராருடா. நீ சீக்கிரமா போய் காரை ஸ்டார்ட் பண்ணி வை, நான் வந்து ஏறிக்கிறேன். இதெல்லாம் தேவையா? எங்க வாங்க. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? பாடி சீக்கிரம் வாங்க. ஐயோ, நீ என்ன பத்தி கவலைப்படாதடா. நீ வந்து எடுத்துட்டு வா, நான் ஓடி வந்து ரன்னிங்லயே ஏறிக்கிறேன். ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. போவ, இனி உன்னை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, அடிச்சிருவேன். கதவு மூடுங்க. பாட்டி, இதெல்லாம் தேவையா? டேய், மருதாணி பறிச்சது எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு பாத்தியா? லைஃப்ல இதெல்லாம் மறக்க முடியாது இல்ல தீபா? உன்னாலையும் மறக்க முடியாது இல்ல. ஆமா பாட்டி, இன்னைக்கு நடந்த எதையுமே என்னால மறக்க முடியாது. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தினது என்னால மறக்க முடியாது. பாட்டி, ஓடி வந்ததுல ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஆமாமா, தாகமா வேற இருக்கு. பாட்டி, இந்தாங்க தண்ணி குடிங்க. டேய், நான் உங்ககிட்ட தண்ணியா கேட்டேன்? தாகம் எடுக்குதுன்னா தண்ணி தானே கொடுப்பாங்க. அது ஒன்ன மாதிரி ஆளுங்க குடிக்கிறதுக்கு. எனக்கு ஜிகர் தண்டா வேணும்டா. பாட்டி, உங்களுக்கு ரொம்ப தான், தாகத்துக்கு உங்களுக்கு ஜிகர் தண்டாவா? டேய், அதெல்லாம் அப்படிதான்டா. முதல்ல எங்கேயாவது ஜிகர் தண்டா கடைய பார்த்து நிறுத்து. பாட்டி, ஜிகர் தண்டா கடை வந்துருச்சு. பாட்டியோட சேட்ட தாங்க முடியல. ஏன் பாட்டி, ஏன் இவ்வளவு ஸ்பீடிங் வந்து உட்காந்துட்டீங்க? டேய் பேராண்டி, வாழ்க்கையில ஒரு வேகம் வேணாண்டா, இல்லனா எல்லாரும் நம்மள ஓவர் டேக் பண்ணி போயிடுவாங்க. ஜிகர் தண்டா சாப்பிடறதுக்கு இப்படி ஒரு லாஜிக்கா? தம்பி, இங்க வா. சொல்லுங்க பாட்டி. மூணு ஜிகர் தண்டா கொண்டு வா. சரிங்க பாட்டி. ஆமா
ஒன் மோர் ஜிகர் தண்டா. சரிங்க பாட்டி. பாட்டி ஏ இதோட நிறுத்துறீங்க, இன்னும் நாலஞ்சு சொல்லி சாப்பிடுங்க. இல்லடா பேராண்டி, நான் டயட்ல இருக்கல, அதனால இனிமே நோ மோர் ஜிகர் தண்டா. அங்க ஒருத்தன் ரொம்ப நேரமா தீபாவுக்கு நூல் விட்டுட்டு இருக்கான். நூல் விட்டுட்டு இருக்கானா? என்ன நூல்? பாட நூல்.